சேகர் தேவானே பானு, இதை வழங்குபவர் வந்து எஸ்டி பான்சந்தர், நான் தான் எஸ்டிபி குரூப்ஸ் திருநெல்வேலி. தமிழில் ஐஏஎஸ் பண்ணுவது எப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுப்போம். இது வந்து என் குரூப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். சேகர் தேவானே பானுங்கிறது கம்பெனியோட நேம். ஆன்லைன் ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது முழுக்க முழுக்க இணையதளத்தில் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறதே எங்களோட மோட்டிவேஷன். இது எங்களோட பேஜில் யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பேஜை உருவாக்க பண்ணாங்க, அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன். இதை எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃபேஸ்புக் ஐடியா நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் அப்படின்னா ஊற்றுங்கிறது தமிழ் அர்த்து. ஸ்ப்ரிங் இஸ் அவுட்லெட் ஃபார் யர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா நிலத்தடி நீரில் வந்து அப்படி டைரெக்டாக அது வந்து வெளியே வந்து தெரிய வரும். இது வந்து நீர் ஊற்று அப்படிம்பாங்க. இந்த கிராமப்புறத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா சைடில் வந்து சுட்டு சுட்டாக வடியும், அந்த ஊற்றை தான் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா மேன்மேட் இல்லாமல், அதாவது மனிதனோட தொடர்பே இல்லாமல், மனிதன் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் அப்படி கிரவுண்ட் வாட்டர் இல்லை வாட்டர் டேபிள்லேருந்து வர்றது பேர் ஊற்று. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு ஊற்று வந்து வருது, அதை ஒருத்தர் வந்து பருகி கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேபிளுக்கு பிலோ, அதாவது கீழே தான் இருக்கும். வாட்டர் டேபிள் அதிகமாக இருக்க இடத்துல நிறைய கசிவுகள் ஏற்படுது, அந்த கசிஞ்சு வெளியே வந்து வரக்கூடிய நீரை வந்து நம்ம வந்து ஊற்றுங்கிறோம். டில்டல் ஸ்டேட்டா, இன் ஏரியா ஆஃப் டில்டல் ஸ்டேட்டா வேர் பெர்மியபிள் அண்ட் இன் பெர்மியபிள் ராக் ஆர் அல்டர் அண்ட் வாட்டர் எமர்ஜ் அட் த பேஸ் ஆஃப் பெர்மியபிள் ரப்பர். ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்திரம் வீடியோவில் பார்த்துருக்கோம், பெர்மியபிள் ராக்குனா என்ன, இம்பெர்மியபிள் ராக்னா என்ன. அந்த ராக்கு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து அடுக்கி வச்சிருக்கு. முதல்ல வந்து பெர்மியபிள் ராக், அதுக்கடுத்து இம்பெர்மியபிள் ராக், அதுக்கடுத்து இப்படி வரிசைக்காக மாறு மாறாக அடுக்கி வைக்கும் போச்சில் வாட்டர் வந்து பெர்மியபிள் லேயரில் வந்து இருக்கும். அப்போ வந்து அந்த வாட்டர் டேபிளில் வந்து இருக்கும் போச்சில் அந்த பெர்மியபிள் லேயரில் வந்து ஒரு லீக்கேஜ் ஆகி ஊற்று தோன்றுது, அந்த ஊற்றை தான் டில்டர் ஸ்டேட்டாக ஸ்ப்ரிங். நீங்கள் பார்க்கலாம் இம்பெர்மியபிள் ஸ்டேட்டாக கீழே இருக்குது, அதுக்கு மேலே வாட்டர் டேபிள் வந்து அழகாக அந்த பாயிண்ட் விட்டு விட்டு குடிச்சிருக்காங்க. ரிவர் இருக்குது, அதில் ஸ்ப்ரிங் வந்து தோன்றுது. ஸ்ப்ரிங் எப்படி தோன்றுது, அந்த பெர்மியபிள் ராக்கில் ஒரு வழிகால்மை ஆகி அந்த ரிவர் கூட கனெக்ட் ஆகுது, இதை தான் ஊற்றுருப்பாங்க. நம்ம கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆறு ஓடுற இடத்துலலாம் சைடில் ஒரு பொந்துலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி தண்ணி வர்றது பேர் தான் டில்டர் ஸ்டேட்டாக ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கீழே வந்து பாறை இருக்கும், மேலே வந்து நல்லா பெர்மியபிள் ராக்கு, நீர் வந்து புகக்கூடியது இருக்கும், அந்த புகக்கூடிய இடத்துல இருக்க நீர் வந்து வெளியே வருது. வெல் ஜாயின்ட் ராக் அப்படிங்கிறோம். இன் வெல் ஜாயின்ட் ராக் வாட்டர் மே பி பெர்குலேட்டட் டவுன் வெல் அன்டில் இட் ரீச் த ஜாயின்ட் த எமர்ஜ் அட் த சர்ஃபேஸ். அதாவது ஒரு ராக்கில் வந்து ஜாயின்ட்ஸும் அந்த ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷர்ஸ் அப்படின்னா அந்த விரிவுகளில் வந்து வாட்டர் கலெக்ட் ஆகி அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்காக வெளியே வர்றது பேர் வெல் ஜாயின்ட் ராக் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாங்க. பிக்சரை பாருங்கள், ரெயின் வாட்டர் முதல்ல போகுது, அதில் வாட்டர் டேபிள் வந்து ஆரஞ்சு கலரில் விட்டு விட்டு லைன் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ ராக் வித் ஜாயின்ஸ் ஆர் ஃபிஷர்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்ப்ரிங்காக வந்து இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிணறை சொல்லலாம். கிணறு என்ன பண்ணுறோம், ஒரு குழியை தோண்டி வைக்கிறோம். அந்த குழியில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய ராக்கில் உள்ள அந்த பெர்மியபிள் ராக்கில் உள்ள நீர்லாம் இந்த ஜாயின்ட்ஸ் அண்ட் ஃபிஷர்ஸை நோக்கி வருது, அதனால தான் அந்த இடத்துல நீர் ஊற்றி ஆகி அந்த இடத்துல வந்து நிறைய தண்ணி கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த டைக் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாங்க. டைக் ஸ்ப்ரிங்னா வேறு ஒன்றும் இல்லை, டைக் ஆர் சில் ஆஃப் இம்பெர்மியல் ராக் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாங்க. டைக்ஸ் ஊற்று அப்படின்னு பார்த்தா ஒரு பெர்மியபிள் ராக்குக்கும் இம்பெர்மியபிள் ராக்குக்கும் நடுவில் ஒரு டைக் வந்து விழுந்துருது. அந்த டைக்னால அந்த பெர்மியபிள் ராக்கில் உள்ள தண்ணி வந்து நீர் ஊற்றாக வெளிவருது. வாட்டர் டேபிள் பார்க்கலாம், அதில் பெர்மியபிள் அண்ட் சேச்சுரேட்டட் ராக் வந்து இருக்குது, இம்பெர்மியபிள் சேச்சுரேட்டட் வந்து கீழே நோக்கி கீழே அடித்தட்டில் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் நடுவில் டைக்குங்கிற ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்குது. அந்த டைக் சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டர் பெனிட்ரேட் ஆகுது, அந்த வாட்டர் டேபிள்லேருந்து அது வெளியே போகிறதுக்கு ஸ்ப்ரிங் அதாவது ஊற்றாக வந்து வெளியேறுது. இது வந்து ஒரு பேரல் எடுத்துகிட்டு பேரலுக்கு நடுவில் ஒரு அயன் ராடை வச்சோம்னா அதில் ஓட்டை போட்டு அயன் ராடை வச்சிங்கன்னா அந்த பேரலுக்கு நடுவில் பெர்மியபிள் ராக் இருக்கும், ஆனால் அந்த பேரலை தாண்டி அதோட மண்ணுக்குள்ளே வந்து போக முடியாது. அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த அயன் ராடு தான் வந்து டைக் அப்படிங்கிறாங்க. அந்த டைக்னால் ஏற்படக்கூடிய ஸ்ப்ரிங்னால இது டைக் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்கிராப் ஃபுட் ஸ்ப்ரிங் ஆர் டிப்ஸ் ஃப்ளோ ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லைம் ஸ்டோன் அல்ல சாக் எக்ஸ்பெரிமெண்ட்ல பெர்மியபிள் ராக் வந்து லை பிட்வீன் த இம்பெர்மியபிள் ஸ்டேட்டாக்கு நடுவில் இருக்கும், அதில் வந்து அந்த ஊற்று வந்து ஃபார்ம் ஆகுது. அது டிப் ஸ்லோப்பில் ஃபார்ம் ஆனால் அது பேர் டிப் ஸ்லோ ஸ்ப்ரிங், அது ஸ்கிராப் ஃபுட் ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆனால் அது பேர் ஸ்கிராப் ஃபுட் ஸ்ப்ரிங். இந்த பிக்சரை பாருங்கள், அதில் பெர்மியபிள் ராக் இருக்குது, அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இம்பெர்மியபிள் ராக் இருக்குது.
அதாவது பெர்மியபிள் ராக்ல லைம்ஸ்டோன் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும், அண்ட் இல்லைனா லைம்ஸ்டோன் வந்து வாட்டர் வந்து நல்லா கரைக்கக்கூடிய தன்மை உண்டு வெதரிங் ப்ராசஸ் மூலமாக. அப்போ வந்து இந்த வாட்டர் இருக்கும்போதுல அதோட டிப்பில் அதோட நுனி பகுதியில் வந்து ஊற்று வந்ததுன்னா அதை வந்து டிப் ஸ்லோப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறோம். அதே இது அந்த இதை கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி ஸ்கிராப் ஃபுட்டில் வந்து ஊற்றா தோணுதுன்னா அது பேர் வந்து ஸ்கிராப் ஃபுட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். டிப் ஸ்லோப்பில் தோணுனா அது பேர் டிப் ஸ்லோப் ஸ்ப்ரிங், அதாவது நுனியில் தோணுனா. இன்னொன்று ஸ்கிராப் ஃபுட்டுன்னு இருக்கு, அந்த ஸ்கிராப் ஃபுட்டில் தோணுனா அது பேர் ஸ்கிராப் ஃபுட் ஸ்ப்ரிங். இவ்வளோதான், இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கார்ட்ரிஜனில் வந்து ரிவர் வந்து டிஸப்பியர் ஆகும்போதுல அண்டர் கிரவுண்டில் வந்து வாட்டர் போகும், இல்லைனா அண்டர் கிரவுண்டில் உள்ள ராக் வந்து கரைச்சிரும். லைம்ஸ்டோனில் வந்து வாட்டர் வந்து ரீஎமர்ஜ் ஆகி இருக்கும்போதுல இம்பெர்மியபிள் ராக் வந்து கீழே இருக்கும். இன்பிட்வீன் இம்பெர்மியபிள்ஸ் டூ சர்ஃபேஸ் லைம்ஸ்டோன் வந்து ஃபவுண்ட் ஆகியிருக்கு. அந்த லைம்ஸ்டோனில் ஏற்படக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங் பேர் வக்லூசியன் ஸ்ப்ரிங், அதை வந்து இன்னொரு மேயும் கூப்பிட்றாங்க, அது பேர் வந்து ரீசர்ஜியன் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. அதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் வெல்க்லூசியன் ஸ்ப்ரிங்கு எங்கே வந்து இருக்குங்கிறத. லைம்ஸ்டோன் இருக்குது அந்த கேட்ரிஜனில், மேலே பார்த்தீங்கன்னா இம்ப்ரிஃபிஷியஸ் ராக் சர்ஃபேஸ் இருக்குது. அதில் லைம்ஸ்டோனில் வந்து இந்த வாட்டர் வந்து கரைச்சி ஒரு ஹோல் மாதிரி போட்டு ஈஸியாக பெனிட்ரேட் ஆகுது. கீழே பார்த்தாலும் இம்பெர்மியபிள் ஸ்டேட்டாக இருக்குது, அதனால் ரெண்டு பக்கம் மேலேயும் சரி கீழேயும் சரி அதால் ஃப்ளோ பண்ண முடியாது. அது வெளியே வரணும்னு நினச்சா ஒரே ஒன்று தான் பண்ண முடியும், லைம்ஸ்டோன் வழியாக தான் அது வெளியே வரணும். அப்போ அந்த லைம்ஸ்டோன் வழியாக பெனிட்ரேட் ஆகி அது ஊடுருவி செல்றக்கூடிய வந்து நீரை வந்து என்ன ஸ்ப்ரிங் அப்படின்னு நினைக்கிறோன்னா வெல்க்லூசியன் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறோம். இது வந்து எங்களை குரூப்பை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ். www.facebook.shekhardevanebanu பேஜை நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து யூடியூப் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளஸ்லேயும் ஆட் ஆடுங்க. அதுக்கடுத்து உங்களை வந்து நல்லா கேர் பண்ணிக்கோங்க. குட் பை.